வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம மழை பனி காலங்களில் பொதுவாக எல்லாருக்குமே சளி, இரும்பல், காய்ச்சல், உடல் வலி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம அதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு தூதுவளை குழம்பு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம இந்த சளி இரும்பலுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இது சில பேர் கசக்கும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ இந்த தூதுவளை குழம்பு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம நல்லெண்ணெய் செஞ்சோம்னா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம ஒரு 10 இல்லை 15 அளவு தான் இருக்கும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம சளி இரும்பல் அதுக்காக தான் சேர்க்குறோம். மிளகு ரொம்ப நல்லதுன்றதுக்காக 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம். இந்த குழம்புல மிளகாத்தூள் காரத்தை விட நம்ம வந்து மிளகு காரம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு சிலு தேங்காய் எடுத்து பல்லு பல்லாக கீனி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டாம்னா நீங்கள் தேங்காயை அவாய்ட் கூட பண்ணிடலாம். தூதுவளை கீரை இப்படி தான் இருக்கும். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இதில் முள் இருக்கும் பின்னாடி, நம்ம அந்த முள்ளோடு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலை சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப நல்லா வதக்கணுன்றதில் லேசாக வதக்கிட்டால் போதும். இப்போ இது ஒரு தட்டுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஆறின உடனே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதே வானலில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு கெட்டும் போகாது. நம்ம ஒரு 4 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச வடகம் தான். என்னோடய சேனலில் நான் ஏற்கனவே தாளிப்பு வடகம் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்து தாளிச்சுக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 1/20 சின்ன வெங்காயம், 1/20 பல் பூண்டு இருக்கும் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணல, சின்ன வெங்காயம் மூசாக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அதுலேயே நான் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தக்காளி 1 கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி வதக்கும் போது வெங்காயம் பூண்டு சேர்ந்து வதங்கிடும். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் 1-2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை. 1-2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது அந்த தூதுவளை இலையில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். என்னோடய சேனலில் நான் ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம், ஜாஸ்தி சேர்த்தோம்னா காரமாயிடும். இப்போ மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா குழம்பு கொதிச்சு வரணும், நம்ம உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுமாதிரி குழம்பு கொதிக்கும் போது நம்ம அப்படியே விட்டுடாமல் இடையில இந்த மாதிரி 2 டைம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நமக்கு தூதுவளை ஹீட்டுன்றதுனால நம்ம நல்லா நல்லா சேர்த்து செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு உடம்பு ஹீட்டும் அவ்வளோவா வராது. நம்ம இது ரொம்ப ஹீட்டுன்றதால் நம்ம வாரத்தில் 1-2 நாள் மட்டும் சாப்பிட்லாம். ஜாஸ்தி சாப்பிட்டோம்னாலும் உடம்பு நமக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும். வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. நம்ம 1 டைம் செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 டைம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு இந்த குழம்பு கெட்டு போகாது. நமக்கு ரொம்ப ருசியான மருத்துவ குணமுள்ள தூதுவளை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம், நமக்கு குழம்பும் கெட்டு போகாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.